சோழர்கள் வந்தவர்களாக நம்ம பார்த்துருக்கோம். அந்த வகையில முற்கால சோழர்களுடைய தொடக்கத்தை பற்றியும் அதற்கு பிறகு சோழ பேரரசை மிகப்பெரிய சாம்ராஜ்யமா உருவாக்கிய கரிகால் பெருவளத்தானுடைய வீரத்தை பற்றியும் நம்ம போன காணொலியில பார்த்தோம். இந்த காணொலியில கரிகால் பெருவளத்தானுக்கு பிறகு வந்த மன்னர்கள் எல்லாம் யார் யார், அவர்கள் எல்லாம் வந்து எப்படி இந்த நாட்டை எல்லாம் ஆண்டார்கள் அப்படிங்கறத பத்தி இந்த காணொலியில நம்ம பார்க்கலாம். கரிகால் பெருவளத்தானுக்கு பிறகு மன்னனாக நெடுங்கிலி அறியப்படுகிறார். அவருக்கு ஒரு நலங்கிலி என்ற ஒரு தம்பியும் இருக்கிறார். இந்த இருவரும் வந்து கரிகால் பெருவளத்தானுக்கு பிறகு மன்னர்களாக வந்ததுனால அவருடைய மகன்களாக இருக்கலாம் அப்படிங்கிற ஒரு யூகம் இருக்குதே தவிர, கரிகால் பெருவளத்தானுடைய மகன்கள் தான் அப்படின்னு சொல்றதுக்கு எந்த விதமான தெளிவான சான்றுகளும் இதுவரைக்குமே கிடைக்கல. இப்போ மிகப்பெரிய ஒரு சோழ சாம்ராஜ்யத்தை இரு மன்னர்கள் ஆண்டு வராங்க இல்லைங்களா, அதனால இந்த இருவருக்கும் இடையே அடிக்கடி அதிகார மோதல்கள் ஏற்பட்டுட்டே இருக்குது. அதனால உள்நாட்டு கலவரங்கள் வந்து நிறைய நடந்துட்டே இருக்குது. நெடுங்கிலி நலங்கிலிய கோபப்படுத்தும் விதமாக அடிக்கடி ஏளனம் செய்வதும் போருக்கு எழுப்புவதுமாகவே இருக்கிறாரு. இத்தனைக்கும் பாத்தீங்கன்னா நெடுங்கிலிய விட நலங்கிலி படைபலத்திலும் போர் திறனிலும் மிக சிறந்தவராக விளங்கினார். இருந்தாலும் தன்னுடைய அண்ணன் என்பதற்காக மிகவும் பொறுத்து பொறுத்து போறாரு. ஒரு கட்டத்துக்கு மேல பொறுக்க முடியாத நலங்கிலி தன்னுடைய அண்ணனான நெடுங்கிலி மேல போர் தொடுத்து போறதுக்கு முடிவு செய்யறாரு. நலங்கிலி போர் தொடுத்துட்டு வர்றதுனால நெடுங்கிலி தன்னுடைய தம்பியான நலங்கிலியை வந்து எதிர்த்து போரிட முடியாது, அப்படியே போரிட்டாலும் வெற்றி பெற இயலாது அப்படிங்கறத நன்கு உணர்ந்து வைத்திருந்தார். அதனால நெடுங்கிலி தன்னுடைய ஆவூர் கோட்டைக்குள்ள போய் கோட்டை கதவுகளை எல்லாம் தாளிட்டு உள்ளேயே இருந்துடுறாரு. நலங்கிலி நெடுங்கிலி மேல போர் தொடுத்துட்டு போறாரு. அப்போ ஆவூர் கோட்டை முன்னாடி முற்றுகையிட்டு அங்கேயே தங்கிடுறாரு. இப்போ நெடுங்கிலி வந்து உள்ள இருக்காரு, நலங்கிலி வந்து வெளியில முற்றுகையிட்டு இருக்காங்க. இது வந்து ஒரு நாள் இல்ல ரெண்டு நாள் இல்ல பல நாள் தொடருது. இதனால மக்கள் வந்து மன்னன் இல்லாம நிர்வாக திறன் எல்லாம் சீர்கெட்டு ரொம்ப வறுமையில வாடிட்டு இருக்காங்க. அந்த காலத்து புலவர்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா மக்களுக்கும் மன்னனுக்கும் இடையே ஒரு உறவை வளர்த்து அவர்கள் மக்களின் பிரதிநிதிகளாக திகழ்ந்தாங்க. இதனால கோவூர் கிளார் அப்படிங்கிற ஒரு புலவர் வந்து நெடுங்கிலிக்கு அறிவுரை கூறுறதுக்காக வர்றாரு. இப்போ நெடுங்கிலியோட கோட்டை கதவுகள் எல்லாம் வந்து தாளிட்டு இருக்குது இல்லைங்களா, அது கோட்டை வாசலுக்கு முன்னாடி நெடுங்கிலிய பார்த்து சத்தமா சொல்றாரு, நலங்கிலியோட யானை படைகள் எல்லாம் பாத்தீங்கன்னா விளை நிலத்தை அழிச்சிட்டு இருக்கு, போர் வீரர்கள் எல்லாம் உயிர் இழந்து பெண்கள் எல்லாம் வந்து விதவி குலமா இருக்காங்க, அது மட்டும் இல்லாம மக்கள் வறுமையால வாடுறாங்க அப்படின்னு சொல்லி நெடுங்கிலிக்கு கேட்கும் விதமாக சத்தமா சொல்றாரு. இந்த மாதிரி மக்கள் படும் துயரை நீ கண்டுகொள்ளாம கோட்டைக்குள்ளேயே இருப்பது வந்து தவறு. ஒன்று நீ வெளியே வந்து நலங்கிலியோட சமாதானமா போ, அப்படி இல்லைன்னா நலங்கிலியை எதிர்த்து போரிடு, அதுதான் வந்து ஒரு நல்ல மன்னனுக்கு அழகு அப்படின்னு சொல்லி அறிவுரை சொல்றாரு. ஆனாலும் நெடுங்கிலி வெளியில வந்த பாடும் இல்ல, நலங்கிலி அந்த இடத்தை விட்டு போன பாடும் இல்ல. இதையெல்லாம் கேட்டுட்டு அதை அவருடைய சொன்னபடி கேட்காம நெடுங்கிலி அந்த இடத்துல இருந்து உறையூர் கோட்டைக்கு தப்பிச்சு போயிடுறாரு. அப்போ நலங்கிலி அதை அறிந்து நலங்கிலியும் வந்து பின்தொடர்ந்து போய் உறையூர் கோட்டை முன்னாடியும் வந்து முற்றுகையிடுறாரு. வேறு வழி இல்லாம நெடுங்கிலி வெளியில வராரு. அப்ப இருவருக்கும் இடையே போர் நடக்குது. அந்த போர்ல நெடுங்கிலி கொல்லப்படுகிறார். இப்போ சோழ பேரரசு முழுவதுக்குமாகவே நலங்கிலி வந்து அரசராக ஆகிறார். இவர் அரியணை ஏறிய காலம் என்னன்னு பாத்தீங்கன்னா கிபி முதலாம் நூற்றாண்டாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது. இப்போ நலங்கிலி சோழ பேரரசு முழுவதுமே அரசராக இருக்கிறாங்க. அப்ப வந்து கரியாறு அப்படிங்கிற ஒரு இடத்துல மிகப்பெரிய ஒரு போர் நடக்குது. அந்த போர் தான் நலங்கிலியோட வீரத்திற்கு எடுத்துக்காட்டாக சொல்லப்படுது. ஏன்னு பாத்தீங்கன்னா அந்த இடத்துல சேர மன்னனும் பாண்டிய மன்னனும் இருவரும் ஒரு சேர சேர்ந்து நலங்கிலியை எதிர்க்கிறாங்க. அந்த இடத்துல மிகப்பெரிய ஒரு போர் நடக்குது. அந்த போர்ல நலங்கிலியோட போர் திறமையும் படை வலிமையும் மிகப்பெரியதாக இருக்கு. அந்த இரு மன்னர்களையும் வீழ்த்தி சேர பாண்டிய ராஜ்யங்களை இவர் கைப்பற்றினார். அப்புறம் பாத்தீங்கன்னா பிற்காலத்துல ராஜராஜ சோழன் கிட்டதான் பெரிய கடற்படை இருந்ததாக சொல்லப்படுது. ஆனா முற்காலத்திலேயே பல நூறு ஆண்டுகளுக்கு முன்னாடியே நலங்கிலி கடற்படை வைத்திருந்ததாக வரலாற்று குறிப்புகள் எல்லாம் சொல்லுது. இந்த கடற்படையை கொண்டு கடல் கடந்து போய் நாடுகள் எல்லாம் கைப்பற்றி அங்க இருக்கிற மன்னர்களை எல்லாம் வீழ்த்தி அந்த நாடுகளிலிருந்து நிறைய செல்வங்களை தன்னுடைய கடற்படை மூலியமாக சோழ நாட்டுக்கு கொண்டு வந்ததா சொல்லப்படுது. அப்படி கொண்டு வந்த செல்வங்கள் எல்லாம் சோழ நாட்டுல மண்டி கிடந்தன அப்படின்னு சொல்லி சங்க இலக்கியங்கள் எல்லாம் சொல்லுது. இதனால நலங்கிலி சோழ நாட்டின் பூரணன் என்றும் அழைக்கப்படுகிறார். அப்புறம் பாத்தீங்கன்னா நலங்கிலி கிட்ட மிகப்பெரிய யானைப்படை குதிரைப்படை எல்லாம் இருந்தது. அது மட்டும் இல்லாம மிகப்பெரிய காலாட்படையும் இருந்தது. இந்த காலாட்படைகள் வந்து மிக பெரியதாக இருந்ததால மூன்று வகையாக பிரிச்சு வச்சிருக்காங்க.
அது பாத்தீங்கன்னா முதல் வரது வந்து ஊசி அணிப்படை, இரண்டாவது வரது வந்து இடை அணிப்படை, மூன்றாவது வரது வந்து இறுதி அணிப்படைன்னு சொல்லி மூன்று வகையாக பிரிச்சிருக்காங்க. இந்த படை வீரர்களை எல்லாம் வெல்வது என்பது எளிதான காரியம் இல்லை அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அந்த அளவுக்கு மிகப்பெரிய படை வந்து அவர் நலங்கிலி வச்சிருந்தாரு. நலங்கிலி தனது காலாட் படைகளுக்கெல்லாம் தனித்தனி படைக்கும் ஒவ்வொரு உணவு பழக்கத்தை வந்து கொண்டு வந்திருந்தாரு. என்னன்னு பாத்தீங்கன்னா ஊசி அணிப்படையினருக்கு பணம் நொங்கு இருக்குது இல்லைங்களா, அதை வந்து உணவா கொடுத்துருக்காங்க. இரண்டாவது இடையணி படைக்கு வந்து பணம் பழத்தை வந்து உணவாக கொடுத்து அவங்களுக்கு பயிற்சி கொடுத்துருக்காங்க. மூன்றாவது படையினரான இறுதி அணிப்படையினருக்கு சுட்ட பணம் கிழங்கு வந்து உணவாக கொடுத்து பயிற்சி கொடுத்துருக்காங்க. இது எதுக்காகன்னு பாத்தீங்கன்னா போர்க்காலங்கள்ல உணவு கிடைக்காம போர் வீரர்கள் எல்லாம் மடிந்து விடக்கூடாது என்பதற்காக சாதாரண உணவு பழக்கத்தை வந்து அவங்களுக்கு கொடுத்து பயிற்சி கொடுத்துருக்காங்கன்னு சொல்லப்படுது. இப்போ ஒரு போர் நடக்குதுன்னு வைங்களே, அப்ப வந்து நலங்கிள்ளி எல்லா படைகளையும் எல்லா வீரர்களையும் கொண்டு போய் ஒரே இடத்துல குவிக்க மாட்டாராமா. அப்போ ஒவ்வொரு காலகட்டத்திற்கும் ஒவ்வொரு படைகளை அனுப்பக்கூடிய வகையில் அவருடைய படை வந்து மிகப்பெரியதாக இருந்தது அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது. எப்படின்னு பாத்தீங்கன்னா பணம் நொங்கு வந்து விளையக்கூடிய காலத்துல ஒரு போர் வருது அப்படின்னா ஊசி அணி படையினரே அனுப்புவாங்களாம். அதே மாதிரி பணம் பழம் பழுக்கக்கூடிய காலகட்டங்கள்ல ஒரு போர் வரும்போது இடையணி படையினர் மட்டும்தான் அனுப்புவாங்களா. அதே மாதிரி பணம் கிழங்கு வரக்கூடிய காலங்கள்ல ஒரு போர் வந்ததுன்னா இறுதி அணிப்படையினரே அனுப்புவாங்களாமா. இந்த மாதிரி ஒவ்வொரு காலகட்டத்திலும் ஒவ்வொரு படையை அனுப்புற அளவுக்கு மிகப்பெரிய படைபலம் கொண்டிருந்தார் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம நலங்கிள்ளி ஒரு கொள்கையை வந்து அடிப்படையாக கொண்டு வாழ்ந்து வந்தார் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அது என்னன்னு பாத்தீங்கன்னா நட்பு அப்படின்னு சொல்லி வந்தா நான் உயிரை கூட கொடுப்பேன், என்னுடைய ராஜ்யத்தை கூட கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அப்படி இல்லாம என்னுடைய படை திறமை மேலையும் போர் திறமை மேலையும் என்னுடைய வலிமை மேலையும் வந்து சந்தேகம் கொண்டு எனக்கு வந்து என்னுடன் போர் புரிய வந்தாங்கன்னா அவங்கள இருக்கிற இடமே தெரியாம அழிச்சிடுவேன் அப்படின்னு சொல்லி ஒரு கொள்கையோட அவர் வாழ்ந்துட்டு இருக்காரு. இந்த மாதிரி போர் திறமையும் படை வலிமையும் கொண்ட நலங்கிள்ளி தன்னுடைய இறுதி காலத்துல இளவந்திப்பள்ளி அப்படிங்கிற ஒரு இடத்துல இறக்குறார். அதனால இளவந்திப்பள்ளி துஞ்சிய நலங்கிள்ளி அப்படின்னு சொல்லி சங்க இலக்கியங்கள்ல பிற்காலத்துல வந்து அவர் குறிப்பிடப்படுகிறார் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. நலங்கிள்ளிக்கு பிறகு ஆட்சிக்கு வர்ற மன்னன் யாருன்னு பாத்தீங்கன்னா கிள்ளிவளவன். இவர் வந்து உறையூரை தலைநகராக கொண்டு ஆட்சி செய்து வர்றார். கிள்ளிவளவனை பற்றி 10 புலவர்கள் 18 பாடல்கள் இயற்றியிருக்காங்க. அந்த பாடல்கள் எல்லாம் புறநானூற்றில் இடம்பெற்றிருக்கிறது. கிள்ளிவளவர் வீரமும் படைத்திறமையும் பெருந்தன்மையும் மிக்கவராக இருந்தார். என்னதான் வீரமும் திறமையும் மிக்கவராக இருந்தா கூட தலைச்செருக்கு மிக்கவராக இருக்கிறாரு. அதனால பல புலவர்கள் வந்து அவரை அறிவுரை சொல்லி அவரை திருத்தி இருக்கிறதாக சொல்லியிருக்காங்க. என்னதான் தலைச்செருக்கு மிக்கவராக இருந்தாலும் கூட கிள்ளிவளவன் தமிழ் மீது மிகுந்த பற்று கொண்டவராக இருந்தார். அது மட்டும் இல்லாம தமிழ் புலவர்களை எல்லாம் ஆதரித்து அவர்களுக்கு நிறைய பரிசுகள் எல்லாம் வழங்கி அவர்களை கௌரவித்தார்கள் அப்படின்னு சொல்லி சங்க இலக்கியங்கள்ல சொல்லப்படுது. மிகச்சிறந்த போர் திறனாளியான கிள்ளிவளவன் ஒரு புலவரும் கூட சிறுகுடி என்னும் ஊரில் தலைவனாக இருந்த பண்ணன் என்ற தன்னுடைய நண்பனை பற்றி பல பாடல்கள் கிள்ளிவளவன் எழுதியிருக்காரு. வெள்ளைக்குடி நாயனார் என்ற புலவர் தன்னுடைய கிராமத்தின் மீது விதிக்கப்பட்ட வரியை தள்ளுபடி செய்யுமாறு ஒரு பாடல் எழுதிட்டு கிள்ளிவளவனுடைய அரசவைக்கு போய் அதை பாடி காட்டுறாரு. அந்த பாடலை கேட்டு கிள்ளிவளவன் அவருடைய கிராமத்தின் மீது விதிக்கப்பட்ட வரியை தள்ளுபடி செய்யறார் அப்படின்னு சொல்லி சங்க இலக்கியங்கள் எல்லாம் சொல்லுது. இதன் மூலமாக கிள்ளிவளவன் புலவர்கள் மீது வைத்திருந்த அன்பும் மரியாதையும் தெரிய வருது. சோழ பேரரசுக்கு கீழே பல சிற்றரசர்கள் வாழ்ந்து வந்தாங்க. இதுல வந்து கடையேடு வள்ளல்களும் சிற்றரசர்களாக இருந்தாங்க. தென்பெண்ணை ஆற்றங்கரையில் இருக்கக்கூடிய திருக்கோவிலூர் அப்படிங்கிற ஊரையும் அந்த ஊரை சுற்றியுள்ள பகுதிகளையும் மலையம்மன் திருமுடிக்காரி அப்படிங்கிற ஒரு மன்னன் வந்து ஆட்சி செய்துட்டு வர்றாரு. அதே மாதிரி கொல்லிமலையையும் அதை சுற்றியுள்ள பகுதிகளையும் வல்வில் ஓரி அப்படிங்கிற ஒருத்தர் வந்து ஆட்சி செய்துட்டு வர்றாரு. அதே சமயத்துல சேர நாட்டை வந்து பெருஞ்சேரல் இளம்பொறை அப்படிங்கிற ஒரு மன்னன் வந்து ஆட்சி செய்துட்டு வர்றாரு. இந்த மலையம்மன் திருமுடிக்காரி சேர மன்னனோட சேர்ந்துட்டு வல்வில் ஓரி மேல படையெடுத்து போறார். அப்போ ஒரு பெரிய போர் நடக்குது. அந்த போர்ல வல்வில் ஓரியை தோற்கடித்து அவருடைய பகுதிகளை எல்லாம் வந்து மலையம்மன் திருமுடிக்காரி கைப்பற்றிக் கொண்டார். இதை அறிந்த கிள்ளிவளவன் மனம் தாங்க முடியாம மலையம்மன் திருமுடிக்காரி மேல போர் தொடுத்து போறார். அங்க போய் அவருடன் போரிட்டு மலையம்மன் திருமுடிக்காரியை கொன்று அவருடைய பகுதிகளை எல்லாம் வந்து தன்னுடைய ஆட்சிக்கு கீழே கொண்டு வரார் அப்படின்னு சொல்லி வரலாற்று குறிப்புகள் எல்லாம் சொல்லுது. அது மட்டும் இல்லாம மலையம்மன் திருமுடிக்காரியோட இரு குழந்தைகளையும் சிறை பிடித்து தன்னுடைய ஊருக்கு கொண்டு வந்து
யானைக்காலால் இட்டுக் கொள்ளப்பட வேண்டும் அப்படிங்கிற ஒரு தண்டனையும் வழங்குறார். இதை அறிந்த கோவூர் கிழார் அப்படிங்கிற புலவர் அரசவைக்கு வந்து கிள்ளிவளவனிடம் அறிவுரை கூறுகிறார். என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த குழந்தைகள் எல்லாம் அறம் வளர்த்த மரபில் வந்தவர்கள். ஆனால் நீயோ ஒரு புறாவுக்காக தன் சதையே அறிந்து கொடுத்த சிபி சக்கரவர்த்தியோட மரபில் வந்தவன். அது மட்டுமல்லாம ஒரு பசுவின் கன்றை கொன்றதற்காக தன்னுடைய மகனையே தேர்காலில் இட்டு கொன்ற மனுநீதி சோழனோட பரம்பரையில வந்தவன். அதனால இந்த மாதிரி இந்த குழந்தைகளை வந்து இந்த தண்டனை வந்து கொடுக்க கூடாது. அது மட்டுமல்லாம இந்த குழந்தைகளுடைய முகத்தை பார், இவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா இவ்வளவு நேரம் அழுதுட்டே இருந்தாங்க, ஆனா இப்ப தன்னை கொல்ல வரக்கூடிய யானையை பார்த்துட்டு கைதட்டி சிரிச்சிட்டு விளையாடிட்டு இருக்காங்க. இந்த குழந்தைகளை கொள்வது நல்லதல்ல அப்படின்னு சொல்லி அறிவுரை சொல்றாரு. அதே மாதிரி கோவூர் கிழாருடைய அறிவுரையை ஏற்று கிள்ளி விளவன் அந்த குழந்தைகளை எல்லாம் விடுவித்ததாக வரலாற்று குறிப்புகள் எல்லாம் சொல்லுது. அப்புறம் பாத்தீங்கன்னா, சேரமன்னன் இருந்தார் இல்லைங்களா, அவர் வந்து கரூரை தலைநகராக கொண்டு ஆட்சி செய்துட்டு வர்றாரு. அந்த கரூரை முற்றுகையிட்டு கரூரை கைப்பற்றியதுதான் கிள்ளி விளவனுடைய மிகச்சிறந்த போர் வெற்றியாக கருதப்பட்டது. திருச்சியில் இருக்கக்கூடிய பூலோக வைகுண்டம்னு சொல்லப்படுற ஸ்ரீரங்கம் கோயிலை கட்டியது கிள்ளி வளவன் தான். மன்னர் தர்மவர்ம சோழனால் கட்டப்பட்ட பழைய ஸ்ரீரங்கம் கோயில் காவிரி பெருவெள்ளத்தால அழிந்து விட்டது. இந்த அழிந்த கருவறையை வந்து பின்னாளில் கிள்ளி வளவனால் அடையாளம் காணப்பட்டு பெரிய கோயில் கட்டினதாக வரலாற்று குறிப்புகள் எல்லாம் சொல்லுது. அதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா, சங்ககால பாண்டிய மன்னன் வளையன் மாறன் என்ற மன்னன் வந்து கூடல் எனும் மதுரை தலைநகராக கொண்டு ஆட்சி செய்து வர்றாரு. அந்த பாண்டிய மன்னன் மேல கிள்ளி வளவன் போர் தொடுத்து போறாரு. அங்க மிகப்பெரிய ஒரு போர் நடக்குது. அந்த போர்ல பாண்டிய மன்னன் வெற்றி அடைந்து கிள்ளி வளவன் தோல்வி அடைந்ததாக வரலாற்று குறிப்புகள் எல்லாம் சொல்லுது. அது மட்டுமல்லாம கிள்ளி வளவனுடைய யானை படைகளையும் குதிரை படைகளையும் பாண்டிய மன்னன் தன்னுடைய நாட்டிற்கு எடுத்து சென்றதாக வரலாற்று குறிப்புகள் எல்லாம் சொல்லுது. கிள்ளி வளவன் குளமுற்றம் அப்படிங்கிற இடத்துல மாண்டு போகிறார். அதனால குளமுற்றத்து துஞ்சிய கிள்ளி வளவன் அப்படிங்கிற பெயராலும் பிற்காலத்துல சங்க இலக்கியங்கள்ல அவர் அறியப்படுகிறார். இந்த மாதிரி கிள்ளி வளவனுடைய ஆட்சியும் முடிவுற்றது. கிள்ளி வளவனுக்கு பிறகு வந்த மன்னர்கள் எல்லாம் யார் யார், அவர்கள் எப்படி ஆட்சி செய்தார்கள் அப்படிங்கறதெல்லாம் பத்தி அடுத்த காணொலியில் நம்ம காணலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷன் பாக்ஸ்ல வந்துடும். இணைந்திருக்கிற நண்பர்களே, தொடர்ந்து பயணிப்போம்.